கரூரில் நடராஜர் கோவிலில் அபிஷேகம் நடத்த கோரி பக்தர்கள் உட்பிரகாரத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். கரூரின் மையப்பகுதியில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தன்று நடராஜர் சிலையை வீதி உலா எடுத்து சென்றபோது சிலை உடைந்து சேதமானது. இந்நிலையில் நேற்று நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அபிஷேகம் நடைபெறாததால் சிவனடியார்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு ஆன்மீகம் அறம் சார்ந்த இடமா இருக்கணுமே தவிர ஒரு வியாபார நோக்கத்துக்காகவோ வசூல் பண்ணுறதுக்காகவோ சுயநலத்துக்காகவோ பயன்படுத்துகிறாங்க. அபிஷேகம் நடக்கும்னு சொல்லி நிர்வாகத்தின் சார்பாக வந்து வெளியில் அறிவிப்பு பலகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பலைகளை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தரிசனம் பார்க்குறதுக்காக விரதம் இருந்து பெருமான தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னே சாமி எங்கே வருவார்னா வருவார்னு சொல்கிறாங்க. எப்போ வருவார்னு கேட்டால் இப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு முறையான தகவலுமே இல்லை. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.